சண்டைக்கு பாலில்லா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பாலூற்றும் கதையொழிதல் என்னாலோ? சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று மதிப்பவர்கள் ஏழைக்கு மதிப்பளித்து இன்புறுத்தல் என்னாலோ? நீங்க எழுத்தாள தமிழ்ச்செல்வல்ல? எப்போதையா திருந்தும் இத்தேசம்? நீங்கள் என்ன செய்வதாய் உத்தேசம்? உங்க எழுத்து நிறைய படிச்சிருக்கேன், உங்க தமிழை ரசிச்சிருக்கேன், ஆனா கருத்தை மட்டும் ஒத்துக்க முடியாது. அது உங்களை பார்த்தாலே தெரியுது. வெள்ளை கதர், வெள்ளையனை வெளியேற்றி நம்ம ஊர் வெள்ளையரால துடிக்கும் கட்சி வண்ணம், உருத்ராட்சி மாலை. விஞ்ஞானத்தை பத்தி கேட்டா தமிழ் எனக்கு தெரியாது. யமனுக்கு வாகனம் என்னடான்னு கேட்டா எருமை கடா என்பான். மாட்டுக்கும் கழுத்தல மாலை, மனிதனுக்கும் கழுத்தல மாலை, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா நெத்தியில சாணி. விபூதி சாணியா? அப்ப தெய்வம் கிடையாது. கோயில் இருக்கிறது வெறும் கல். வேதங்கிறது மோசம் செய்வது. சாத்திரம் மூடர் கொள்கை. கல்யாணத்துல தாலி கட்டுறது, பெண்ணை அடிமை செய்வது, மேளம் கொட்டுறது, வேலையற்றவன் செய்வது, பொம்பளைங்க பொட்டு வைக்கிறது, முட்டாள்தனம். சபாஷ் சபாஷ் சபாஷ். கருத்துக்கு சபாஷா, தமிழுக்கு சபாஷா, ரெண்டும் இல்லை. என் அதிர்ஷ்டத்துக்கு உங்க தமிழ் என் நடிப்பு, உங்க சொல்வீச்சும் என் வாழ்வீச்சும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? படத்துக்கு இவ்வளவு அழகா வசனம் எழுதுவீங்களா? அது மட்டும் அமைஞ்சிட்டா பார்க்க ரசிகருங்க தமிழ்ல மயங்கி ஏமாந்துருவாங்க. என்னையும் கதாநாயகனா ஏத்துக்கோங்க. என்ன ஏமாத்துக்காரனா சொல்றீங்க? ஒரு மொழியால ஜாலம் செஞ்சு மக்களை மயக்கி கட்டி போடுற திறமை வேற யாருக்கு இங்க இருக்கு? ஆஹா, இந்த படத்தின் கதாநாயகன் அன்புக்குரிய நண்பனா இல்ல மதிப்புக்குரிய எதிரியா? இப்போதைக்கு ரசிகன். மத்த கட்சி வழியெல்லாம் தப்புன்னா அந்த இடத்துக்கு நீங்க வந்தா என்ன செய்வீங்க? இந்த நாட்டை உங்ககிட்ட கொடுத்து நீதான் ராஜா மந்திரி, நீதான் அரசியல்வாதி, ஒப்படைச்சா நீங்க என்ன செய்வீங்க? நாங்க இன்னும் அரசியல் கட்சி தொடங்கல. தொடங்கின பிறகு கேளு, அது வரைக்கும் கடமை தக்க. நிஜமாவே செங்கோலை உங்ககிட்ட கொடுத்து ஆள் என்ன சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் மாத்துவோம். என்னத்தை? முதல்ல அரசியல் யார் வரணும்னு வழிமுறை வரல. பணக்காரன் வரக்கூடாது. வெள்ளக்காரனும் பணக்காரனும் ஆட்சி செஞ்சு ஏழைக்கு வாழ்த்தது போதும். பணக்காரனை வெளியே துரத்திட்டா போதுமா? சாதி கீழ் சாதியை தொடாம அடிமை மாதிரி இத்தனை வருஷமா இருந்தவங்க மந்திரி சபைக்கு வரணும். முதலாளித்துவம் ஒழியினும் அரசியல்வாதி போலீஸ்காரனை கைத்தடியா நடத்துறத நிறுத்தணும். ஊழல் ஒரு துளியும் கூடாது. அதிகாரம் ஆட்சி பதவிங்கிறது ஒரு பொறுப்பு, ஆயுதம் இல்ல. வறுமை ஒழியணும், இல்லாமை ஒழியணும், சாப்பாடு இல்லாம யாரும் பட்டினி கிடக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ் முதன்மையா இருக்கணும், தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும். என் நண்பனை பார்த்தா பெருமையா இருக்கு. இந்த கனவெல்லாம் நனவாகணும், நிஜமாகணும். நிஜமாகிற வரைக்கும் விடக்கூடாது. நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். நான் பால் குடிக்கும் பச்சை குழந்தை அல்ல, உள்ளத்தையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் கணவன். குழந்தையனில் மடியில் கிடத்து, கணவனில் அருகில் வா. ஏன் கால விடற? அம்மா விட சொன்னாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு உங்க அம்மா சொல்லலையா? இப்ப நீ என் கால விழுந்தா நானும் உன் கால விழுந்தா இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. வேற என்ன சொல்லணும்? கவிதை சொல்லட்டுமா? தமிழ் சொல்லட்டுமா? காதல் சொல்லட்டுமா? இல்லை பெண்ணே, உன் எண்ணம் முக்கியம், உன் விருப்பம் முக்கியம், ரசனை முக்கியம். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்ல. கடவுளை எதுக்கு பள்ளி அறைக்கு அழைக்கிறேன்? இந்த சகுனம் சரியில்லை. என்ன சரியில்லை? முதல் ராத்திரியில இப்படியே படவே இல்லை.
மேலாடை எதற்கடி பெண்ணே, உன் மேலாடையை எரித்தது விளக்கு தெரியல்ல, காதல் தீ. உன் கணவனின் காதல் தீ தான் அடி என் கண்மணியே. நாம கைது செய்யணும் இல்ல செய்யறாங்க, இப்ப எதுக்கு இப்படி படுத்திருக்கீங்க? தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு அளித்திருது என்கிற எங்கள் லட்சியத்தை எடுத்து சொல்ல, இடஒதுக்கீடு அளிக்காத அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும், இல்லையில் எங்கள் பிணங்கள் விழ வேண்டும். இது பொதுஜனங்களுக்கு இடையூறான காரியம். அதை பொதுமக்கள் சொல்லட்டும், பிரயாணிகள் கோரட்டும், இந்த போராட்டம் கூடாது என்று நாங்க சொல்றோம். எல்லாரும் ஏன்றுங்க. எங்கள் கோரிக்கையின் சத்தமோ அல்லது இந்த ரயில் வண்டி எங்கள் மீது ஏறி எங்களின் எலும்புகள் உருகின்ற சத்தமோ தில்லி ஆட்சிக்கு கேட்க வேண்டும். தமிழ் தமிழ் சமுதாய ஏற்றத்தாழ்வுக்கு ஒரே தீர்வு, சமுதாய ஏற்றத்தாழ்வுக்கு ஒரே தீர்வு. வண்டி அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு, அண்ணன் தான் அனுப்பினா. மதுரை சித்திர தெருவில் சொந்த வீடு, அரசாங்க பள்ளியில் தமிழ் வாத்தியார் உத்தியோகம், ஆரம்ப சம்பளம் 300 ரூபா, அடுத்த வருஷம் 450,000 இருக்கும். அப்பாக்கு ஒரு பென்ஷன் 150 ரூபா. சௌரியமான குடும்பம், 2 மாசம் எடுப்பு எடுத்துடணும். ஏன் சந்தாமரை யாரு, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பைத்தியக்காரன் திட்டினாங்க. பைத்தியம் எனக்கு மட்டும்தான் தெரியணும். மட்ராஸ்க்கு வந்து நான் எழுதினதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏன் உங்க 4 வரி கவிதையினால வர சொல்லி கடிதம் போட்டீங்க, வந்துட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து படிதாண்டி வந்துட்டேன். ஆனா நான் இங்க யாரு? என் காதலி, என் கண்மணி, என் சிநேகிதி.
உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டனைத்த காலம்தான். 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களில் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. எது நியாயம் எது பாவம் இருவருக்கும் தோன்றவில்லை. அது இரவா அது பகலா அது பற்றி அறியவில்லை. யார் தொடங்க யார் முடிக்க ஒரு வழியும் தோன்றவில்லை. இருவருமே தொடங்கிவிட்டோம். இதுவரைக்கும் கேள்வி இல்லை. அச்சம் கலைந்தேன், ஆசையினை நீ அணிந்தாய். ஆடை கலைந்தேன், வெட்கத்தை நீ அணிந்தாய். கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியிலே அழுத கண்ணீர் கையில் இன்னும் முட்டுதடி. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. ஆனந்தனுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. அதை நான் எடுத்த முடியவில்லை. சேர் கூட எடுத்தது. போய் பேசுறீங்களே. தாமர அவர் ஒரு நடிகர், சினிமாக்காரர். மந்திரி சபையில் எப்படி சினிமாக்காரர் உட்கார வைக்கிறது? இப்ப இருக்கிற மந்திரி சபையில எல்லாரும் அறிவுஜீவிகளா? ஒரு டீச்சர் நீ. காலேஜில் 100 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறவன் நடிகரை நாற்காலியில் உட்கார வைக்க சொல்ற வெக்கமா இல்ல? தொழிலமைச்சராக கொடுமா, கல்வி அமைச்சராக கொடுமா? நான் சொல்லட்டுமா நான் என்ன நினைக்கிறேன்னு? உங்களுக்கு போட்டி அவர் வந்துருவாருன்னு ஒரு சந்தேகம். அவர் மக்கள் மத்தியில் பிரபலமா இருக்கிறவர், எம்எல்ஏ ஆதரவும் இருக்கு. உங்க இடத்த அவர் பிடிச்சிருவாருன்னு ஒரு பயம். ஆனந்தனா சிஎம்மா, கட்சி என்ன ஆகுறது? இதுல நம்ம கட்சிக்கு நல்லது கெட்டதுன்னு பாக்கலையே. நம்ம நலத்துக்குதான் எனக்கும் ஆசை இருக்கு. தமிழ்நாடே பார்க்காத சிறந்த முதலமைச்சர் நானாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி முதலமைச்சர் எப்படிதான் இருக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு? இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது இந்த அவையை போல. தலை ஒரு பக்கம் இருக்கிறது, பூ ஒரு பக்கம் இருக்கிறது. தலை மட்டும் இருந்து பூ இல்லாவிட்டால் அது பொலிவாக இருக்காது. தலையை உரசி எடுத்துவிட்டால் அது நாணயமாகவும் இருக்காது. ஆகவே ஆளுங்கட்சி அழித்துவிடும் நோக்கத்தோடு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறாதீர்கள். முதல்வர் தன் பேச்சாற்றலால் உண்மையை மறைக்க முயல்கிறார். தவறு செய்த அமைச்சரை முதல்வர் காப்பாற்ற